கடவுள் அன்பும் தூய ஆவிய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு குழந்தைகளே, இந்த திருப்பள்ளிக்கு நான் உங்களை வரவேற்கின்றேன். இயேசு சிறுவர் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். இந்த திருப்பள்ளி உங்களுக்கான சிறப்பு திருப்பள்ளியாக ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்ற குழந்தையாக வளரவும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிரித்து நல்ல ஞானத்தையும் நல்ல ஒரு பக்தியும் கொடுக்கவும், படிக்கக்கூடிய பாடங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விட்டார். எனவே இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்பதற்கு தடையார்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வந்துவோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் செய்த தவறுகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. பல்லவி,
என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஓடி போய் கதவு திறந்து பார்த்தாங்க, யார் நிற்கிறா?
ஜீசஸ் அங்க யாருக்கிறா உனக்கு எப்படி ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு யார் வந்திருக்கா ஒரு நல்ல ஒரு ரூம் தொடர்ந்து ஜீசஸ் ஜீசஸ் இந்த ரூம்ல இருங்க நான் ஏசி போட்டு விடுறேன் இங்க உட்கார்ந்துருங்க நான் என்ன செஞ்சேன் கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன் போவோம் வீட்டுக்குள்ள யாரு இருக்கா இருக்க இடத்துக்கு சாத்தா பேய் வர முடியுமா வர முடியாது இப்ப டவுட் உள்ள இருக்கிறது ஒரிஜினல் ஜீசஸா டூப்ளிகேட் ஜீசஸ் சந்தேகம் உள்ள யாரு இருக்கா ஜீசஸ் ஜீசஸ் இருந்தா யாரும் வரக்கூடாது சாத்தா வரக்கூடாது இப்ப சந்தேகம் உள்ள இருக்கிறது உண்மையான ஜீசஸா இல்ல டூப்ளிகேட் ஜீசஸா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியது நான் வந்து உள்ள போறேன் உள்ள போய் ஜீசஸ் இருக்காரா டவுட் உள்ள போய் கதவை திறந்து பார்த்தா என்ன ஆச்சு நீங்க உண்மையான வெளியில இருக்கிற உண்மையான வீட்டுக்குள்ள வச்சு ரூம்ல லாக் பண்ணி வச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி நம்ம ஜீசஸ்க்கு என்ன பண்றோம்னா
சர்ச்சுக்கு வரக்குள்ள மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஜீசஸ் எங்க இருக்காரு, சர்ச்சில் இருக்காரு, வீட்டுக்கு போனா அந்த ப்ரேயர் பண்ற அந்த ரூம்ல மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லிக்கிறோம். அப்ப நம்ம லைஃப்ல நம்ம இதயம் தான் அந்த வீடு. இந்த வீட்டுல நமக்கு ஜீசஸ்க்கு இடம் கொடுத்தா முழுமையா கொடுக்கும். அப்ப இந்த ஜீசஸ் வந்து இந்த வீட்டுல முழுமையா இருந்தாருன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், உடல் சுகத்தோட இருக்கணும், நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள்லாம் நல்லா மூலையில ஏறணும், எக்ஸாம்ல நல்லா எழுதணும், நம்ம போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு எந்த விதமான ஆக்சிடென்ட் இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சேஃபா போய் வரணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைய முழுமையாக கொடுக்கணும். ஜீசஸ் கொஞ்சம் மட்டும் கொடுக்குறோம், நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் மட்டும் தான் கொடுக்குறோம். எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர கொஞ்சம் ஒரு மணி நேரம் கொடுக்குறோம், ஃப்ரைடே மாஸ்க் வரப்படியே ஒரு மணி நேரம் கொடுக்குறோம், அப்படி கிடையாது. ஜீசஸோட ஆசீர்வாதம் பிளஸிங் உட்பாடுன்னா நம்ம எல்லா நாளையும் கொடுக்கணும். எல்லா நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சொல்லி எல்லா நாட்களையும் கடவுளுக்கு என்று கொடுக்க வேண்டும். அதுவே எல்லா நேரம் காலையிலிருந்து இரவு, இரவிலிருந்து காலை என்று எல்லா நேரமே முழுமையாக ஜீசஸ் கொடுக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கை நம்முடைய நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம லைஃப் எப்படி கொடுக்கணும் கடவுளுக்கு, கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒன் ஹவர் மாஸ் கொடுத்தா போதும், இல்லை நம்ம வேளாங்கண்ணி போகல அந்த இயர்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும், இல்லை சென் ஆண்டனி சர்ச் போகல அந்த ஒன் டே கொடுத்தா போதும். தப்பு, கடவுளுக்கு நாம் எப்படி கொடுக்க வேண்டும், முழுமையாக கொடுக்க வேண்டும். வெரி குட், கடவுளுக்கு நாம் எப்படி கொடுக்க வேண்டும், முழுமையாக முழுமையாக கொடுத்தா தான் அந்த ஜீசஸ் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம இரு நம்ம மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். முதல் வாசகத்தை பைபிள் எடுக்கணும். முதல் வாசகத்தில் பார்த்தோம்னா சாலமோனின் பைபிள் எடுக்க வேணும்னு சொல்லுவேன். அப்போ பைபிள் பார்க்கக்கூடாது, என்ன கவனிங்க என்ன கவனிங்க பைபிள்லாம் பார்க்குறேன், நான் சொன்னால் மட்டும் படிக்கிறேன். அப்போ முதல் வாசகத்தில் படிக்கிற சாலமோனின் ஞான நூலில் வந்து படிக்கிறோம். கடவுளுடைய ஞானம், கடவுள் கொடுக்கக்கூடிய அறிவு, நல்லா படிக்கணும்னு எல்லாம் ஆசைப்படுறீங்க, படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணணும், நர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோம். அப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவை, ஞானம். ஞானம் நல்லா படிக்கிறோம்னா கடவுளுடைய ஞானம், இந்த ஞானம் யார் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார். இதை நம்ம பார்க்குறோம், யார் போர்டில் என்ன எழுதி பண்ற வாசிக்கு பார்ப்போம். கடவுளின் கொள்ளும் அச்சமே, அப்போ கடவுள் மேலே நம்ம பக்தியாக இருந்தோம்னா தான் அந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்படும். அப்போ அந்த ஞானம் நம்ம லைஃப்பில் தோணணும் அப்படின்னா நம்ம கடவுள் மேலே பக்தியாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு நம்மை முழுமையாக கொடுக்க வேண்டும். இன்னைக்கு முதல் வாசகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வந்து யார் கடவுளுக்கு நம்மை முழுமையாக கொடுக்குறாங்களோ, யார் கடவுளுக்கு நம்மை முழுமையாக கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு இவங்கள்லாம் கடவுளுடைய மக்கள். கடவுளுக்கு நம்ம முழுமையாக கொடுத்தோம்னா யார் சொல்லுற கடவுள், இவங்களாம் கடவுளுடைய பிள்ளைகள். இவர்களுக்கு கடவுள் என்ன கொடுப்பார்னா கடவுள் உதவி செய்வார். முதல் வாசத்துல கடவுள் என்ன செய்வார், உதவி செய்வார். கடவுளுடைய உதவி, நீங்க படிக்கின்ற பொழுது, தேர்வு எழுதுகின்ற பொழுது, ஸ்கூல் போது கடவுளுடைய உதவி வேணும்னா என்ன செய்யணும், நாம நம்மை கடவுளுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா கடவுள் பகைவரிடமிருந்து அவர்களை பாதுகாப்பார். நம்முடைய பகைவர்கள், தீயவர்கள், சாத்தான், இதுல இருந்து நம்மளை பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும், கடவுள்கிட்ட கொடுக்க வேண்டும், முழுமையாக கொடுக்க வேண்டும். அடுத்து பார்க்கிறோம் கடவுள் என்ன செய்வாரு, பொறுமையை கொடுப்பார். பொறுமையை கொடுப்பார், ஆய்ந்து அறியக்கூடிய திறமை. ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம ஒரு கொஸ்டின் வரும்னா அந்த கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் எழுதக்கூடிய திறமை யார் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார். இதை நான் சொல்லல, நீங்க வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தை கொடுக்கப்படுகிறது. அன்பு குழந்தைகளே, நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால், நாம் கடவுளை கேட்ட குழந்தையாக வளர வேண்டும் என்றால், கடவுள் கொடுக்கக்கூடிய ஞானம், கடவுளுடைய புத்தி, கடவுளுக்குடைய அந்த ஞாபக சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை கடவுளுக்கு முழுமையாக கொஞ்சம் மட்டும் கொடுத்தா போதுமா, இல்லை கடவுளுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும், முழுமையாக. எப்போ கொடுக்கணும், எப்பவுமே, வெரி குட், எப்பவுமே. நைட் கொடுத்தா போதுமா, பகலில் கொடுத்தா போதுமா, இரவு பகல் காலை மாலை எல்லா நாளும், திங்கட்கிழமையிலேருந்து நாளைக்கு எல்லா நாளும் கடவுளுக்கு நம்மை முழுமையாக, கடவுளுக்கு முழுமையாக கொடுக்கின்ற பொழுதுதான் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார். அதுதான் பார்க்குறோம் நெற்றியில் ஆண்டவர் சொல்றார், சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், என்னரசு இல்லை கீழே எழுதி போட்டிருக்காங்க போன்ல. கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை கடவுளுக்கு முழுமையாக
கடவுள் ஒப்பு கொடுப்போம், கடவுளுடைய குழந்தையாக வாழ இத்திருப்பலியில் காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன் பாடுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனமாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் அன்பு சீடர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் இயேசு கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யும். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினைக்கு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஓலியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்க திரு அவை நினைவு கொண்டாலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி எல்லா திருநிலையினர் ஆகிய நிகரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தோம். ஆண்டவரே, இந்த வழிபீடத்தின்பாக ஒரு குடும்பமாக கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த குழந்தைகளை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் மற்றும் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஏற்றுக்கொண்டு நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே, இந்த வழிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அப்பமும் ரசமும் எப்படி உம்முடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகின்றதோ அதுபோன்று இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுடைய தபங்களும் மன்றாட்டுகளும் தேவைகளும் ஆசீர்வாதமாக மாற செய்தும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த குழந்தைகள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழிந்துள்ளும் உம்முடைய உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த குழந்தைகள் கல்வியிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் நல்ல ஞானத்தை குடித்து நல்ல முறையில் படித்து சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள நேரே கிருபை செய்தும் ஆண்டவரே, இந்த குழந்தைகள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்கின்ற பொழுதும் வீடுகளிலிருந்து பள்ளிக்கு செல்கின்ற பொழுதும் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வழிநடத்தி செல்லும், எந்த விதமான விபத்தோ ஆபத்தோ இடையூறோ ஏற்படாதபடி இந்த குழந்தைகளை உமது கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டும் என்று இவர்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். அதே வேளையிலே இது வந்து ஆசிரியர்கள் கூட நிறைவாக ஆசிரியரையும் இந்த குழந்தைகளுக்கு ஞானத்தை பயிற்றுவிக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களும் அருட்சகோதரிகளும் தங்களுடைய கடமையும் பொறுப்பை உணர்ந்து இந்த குழந்தைகளை சிறந்த முறையில் வழிநடத்துவதற்கான ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். எங்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுகளையும் தயவாய் கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கேற்ற குழந்தைகளாக வாழ எங்களை முழுமையாக உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் முழுமையாக உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் உயர்த்தலும் எதிரோப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் உடைய திருமுக ஒளியினும் ஏற்றுறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணி தாயான புனிதமிக்க அன்னை மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். சேர்ந்து பாடுவோம்.
பிடித்து எல்லா கரங்களை பிரிங்க பிடிங்க கடமை பிடித்து இப்பொழுது நாம் இந்த ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்லி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த ஜெபிப்போம். மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு சொல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு கொடுக்கிறேன். திருத்துவதற்கு முடிந்தேன் என்னுடைய பாவங்கள் குறைகள் குற்றங்கள் தவறுகள் பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருவையின் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
சொல்லுவேன், நல்ல ஆயன் நானே என்கிறார் ஆண்டவர். நான் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன், நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்று வருகிறார்கள். அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. இன்று ஆண்டவரம் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோ ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. சென்று வாருங்கள், இறைப்பணி தொடரட்டும். பிசி எனக்கு